சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பிரான்சில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட முதியவர்கள் தாம் வசிக்கும் முதியோர் இல்லங்களிலிருந்து வெளியேற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளை போட்டுக்கொண்ட முதியவர்கள் முதியோர் இல்லங்களிலிருந்து வெளியேறி வெளியில் சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் ஒலிவியர் வெரோன் நேற்று அறிவித்துள்ளார். அவர்களுக்குரிய சுதந்திரம் மீள வழங்கப்படுகின்றது. முதற்கட்ட தடுப்பூசியினையும் 15 நாட்களின் பின்னர் போடப்படும் இரண்டாம் கட்ட தடுப்பூசியினையும் போட்டுக்கொண்டதன் பின்னர் அவர்கள் தங்கள் விருப்பப்படி வெளியே பயணிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை இல்து பிரான்சுக்குள் மேலதிகமாக 50,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. இவ்வாரத்தின் இறுதியில் இல்து பிரான்ஸ் மாகாணத்துக்காக இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. ஃபைசர் தயாரிப்பு தடுப்பூசிகளே இவ்வாறு வழங்கப்பட உள்ளன. இந்த மேலதிக தடுப்பூசிகளில் பாரிஸ் நகருக்கு 11,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. இல்து பிரான்சுக்குள் உள்ளிருப்பு நடைமுறைக்கு கொண்டு வருவது மிக சிரமமானது என பிரதமர் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்தே இந்த மேலதிக தடுப்பூசிகள் வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டது.